ஹாய் கைஸ், வெல்கம் பேக். எவ்ரிவன் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம வீடியோ வந்து முடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து முடிச்சிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர்லேருந்து நம்ம வந்து கோவா வந்து கிளம்பணும். அந்த கோவா கிளம்புறப்பே வந்து அண்ட் ஜாக் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் வந்து சாம்சி ஹேங்கிங் பிரிட்ஜு, அண்ட் அப்புறம் ஒரு ஃபோர்ட்டு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து நம்ம வந்து போயிட்டு இருந்தோம். போகிறப்பே வந்து ஜேர்னி வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோரே வந்து வந்துருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒர்க் இருந்ததுனால வந்து எடிட் பண்ண வந்து முடியல. ஸோ இப்போலாம் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த கிளிப்பில் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரிப்பை வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவே பேசி போர் அடிக்க வந்து விரும்பல. குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. வந்து எல்லாமே பேக் பண்ணி இதை பாருங்கள், எல்லாத்துமே வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போகிற வழியிலே வந்து ஒரு 2-3 பிளேஸ்லாம் விசிட் பண்ணிட்டு போகிற மாதிரி, சம்திங் ஜோத் ஃபால்ஸ் சம்திங் ஏதாவது பேர் சொன்னாங்க. இங்கே இருக்க பேர்லாம் வந்து நமக்கு வாயிலே வராது சார், அதான் இருக்கிறதுலே வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனை. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து கிளம்ப போகிறோம். வண்டி எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. சி எல்லாமே வந்து பேக்கிங்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் எல்லாமே வந்து முடிச்சிட்டேன். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்னா நான் வந்து கிளம்பிடுவேன். அண்ட் ஜாக்கெட்லாம் வந்து வேறு மாற்றணும். ஜாக்கெட் வந்து பின்னாடில வந்து கிழிஞ்சிருக்கு. வந்துட்டாங்கடா என்னை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்காக லாக் பண்ணுறத வச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 270-300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே என்ன ப்ரோ, 300 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா இன்றைக்கி? கண்டிப்பாக 300 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பட் ஆனால் எல்லாமே காட் ரோட்ஸ்ன்றதுனால ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 10-12 hours கிட்ட ஆகும். நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கோவா கிளம்பி. இது வந்து செகண்ட் டைமில் வந்து கோவா போகிறோம். செகண்ட் டைம் ஆமாம், நான் ஆல்ரெடி ஒரு தடவை போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்தளவு வந்து ஏன்னா பட்ஜெட் அது ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பட்ஜெட்டாக இருந்ததுனால நம்ம வந்து கேசினோ அந்த மாதிரி இடத்துல வந்து போக முடியல, கிளப் அந்த மாதிரி போக முடியல. இந்த தடவை வந்து பிளான் இருக்குது. ஸோ கிளப் அந்த மாதிரி ஏன்னா எங்கே போனாலும் தெரியல, ஒரு ரூமில் வந்து ஸ்டே, ஐ மீன் ஒரு ரெசார்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அது பேரில் அதுவும் லோட்டஸ் தான் இல்லை? எஸ், அதுவும் லோட்டஸ் தான். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டே, அந்த லோட்டஸ் தான் பேர் வரும். ஸோ அங்கேயும் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ கோவாவில் வந்து ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாள் இருந்துட்டு ஃபன் பண்ணுவோம். ஸோ இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் பண்ணுறோம். ஸோ இந்த இதுதான் ஹோட்டலில் லோட்டஸ் இன்னுனு சொல்லிட்டு சிக்மங்களூர் வந்தீங்கன்னா இங்கே வாங்க லோட்டஸ் இன்னு பார்ப்போம். கைஸ் மேப்பில் போட்டால் அது என்னவோ கிலோமீட்டர் மாற்றி மாற்றி காமிக்குது. என்னை எத்தனை கிலோமீட்டர் ரைட் பண்ண போகிறோன்னே தெரில. போகலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு போய் டீ பிரேக் எடுத்துகிட்டு எல்லாம் டீ சாப்பிட்டு கிளம்பலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐயோ ஆத்தாடி ஆத்தாடா இவ்வளோ குளிருது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது கைஸ், ரொம்ப சில்லுன்னு இருக்கியா? எப்பா என் பேண்ட் உள்ளே ஏறுது. ஏமிராஜி சிட்டி ரொம்ப க்ளீனாக இருக்குது கைஸ். இந்த ஊர் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. 5 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம், ஆனால் 6:30 தான் கிளம்பியிருக்கோம். பிறலி மாஸ் பண்ணுப்பா, செம கிருப்பு கைஸ் டயரு. சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. இந்த டயர் போட்டு ரொம்ப நாளாக என்ஜாய் பண்ணாமலே இருந்தேன், சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ தான் என்ஜாய் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு. பின்னாடி யாரையும் காணோம், முன்னாடி பாதி பேர் போயிட்டாங்க, பின்னாடி பாதி பேர் வராங்க, நான் மட்டும் நடுவில் தனியாக வந்துட்டுருக்கேன். போடு, எவ்வளோ நாளாச்சு இந்த மிஸ்டெல்லாம் பார்த்து. அப்பா பயிரடி, சம்மர் டைமில் மிஸ்ட்டு பார்க்க முடியுமா நினச்சேன், பார்த்தாச்சு மிஸ்ட்டு. ஏய் ஆமாம், நான் பார்க்க முடியாது நினச்சேன், என் சம்மரில் இதெல்லாம் வருமானு நினச்சேன். செமையாக குளிருது. ஐயோ யோ, அப்படியே அந்த காடு மாதிரி இருக்குல்ல, அது உள்ளேருந்து அப்படியே இப்படி போகுது. இந்த சைடு எல்லாம் செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி கிளைமேட்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் லக்கியாக தான் கைஸ் இருக்கணும். ஏதோ சம்மரில் கிடச்சிருக்கு பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். அவ்வளோதான், இங்கெல்லாம் அவ்வளோ ஒஃபாக இல்லை. கைஸ் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கர் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு ஃபோர்ட்டு. அது வந்து கரெக்டாக நம்ம அந்த சிக்மங்களூர்லேருந்து 150 கிலோமீட்டரு இந்த சைடு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஃபோர்ட்டில் தான் போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். அங்கே சாப்பிட்டு அது ரொம்ப நம்ம அப்படியே வேறு ஒரு இடம் போகிறோம். அங்கே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு அப்படியே லாஸ்ட்டில் கோவா. கோவாவுக்கு போகிறதுக்கு அப்படி தான் ரொம்ப லைட் நைட் ஆகிட்டும் நினைக்கிறேன். நைட்டில் தான் என்ட்ராகும் கோவாவுக்கு.
இந்த ரோடு வேற லெவலில் இருக்குது, சீரியஸ்லி சத்தியமாக வேற மாதிரி இருக்குது. போன தடவை நான் கர்நாடகா வந்தப்போ என்ஜாய் பண்ண மாதிரி அதே மாதிரி தடவை என்ஜாய் பண்ணிருக்கேன். பட் ஆனால் அது வேற ரூட்டு, இது வேற ரூட்டு. பட் ஆனால் ரெண்டுமே தரமாக இருக்கு சத்தியமாக. இந்த மாதிரி அப்படியே ஸ்லோப்பு இப்படி ஏறி இப்படி 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 இருக்கு. நல்லா பொசிஷன் செமையாக இருக்கு, ரோடோட பொசிஷன் சூப்பராக கார்னர் பண்ண முடியும், நல்லா இருக்கு, கிளியராக இருக்கு ரோடு. அப்படியே ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்போ அப்படியே ஏறுது, இப்போ அப்படியே இறங்குது, ஃபன்னாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் என் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் நான். இந்த டயர் போட்டு எங்கடா சிட்டிக்குள்ளேயே ஓட்டி டயரை முடிச்சிருவோமோலாம் நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். நல்லா வேற ஒரு ரைடு வந்தோம். என்னடா சொல்லு, டக்குர் ஸ்லோ பண்ணிட்டேன் நான். ஒரு இது விண்டூர் பெயிண்டூர் 180 கிலோமீட்டர்ஸ். என்னமா இருக்கு கைஸ் லொக்கேஷனு, ஐயோ ஐயோ. மூங்கில் காடுக, மூங்கில் தோட்டம், மூலிகை வாசம், இது போதும் எனக்கு, இது போதுமே, வேற என்ன வேணும், நீ போதுமே. புது ரோடு நல்லா புதுசா நமக்குனே போட்டு வச்ச மாதிரி இருக்குதுயா, அப்படியே நல்லா கேவியா வேற லெவல். என்ஜாயிங் தி ரைட் டு தி ஃபுல்லஸ்ட் கைஸ். இப்போதான் ரைட்டை ஃபுல்லியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இதில் போனால் கொஞ்சம் டைம் ஆகும், ஃபாஸ்ட்டாக போக முடியாது. ஆனால் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது வேறு லெவல். ஹைவேஸில் கிடைக்கவே கிடைக்காது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். நல்லா ஃபாகாக இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா சூடாக இருக்குது கைஸ். காற்று காற்று ஜில்லுன்னு இல்லை. எப்படி இது, இந்த அதிசயத்தை பாருங்களேன் மக்களே. கோபுரத்தில் தண்ணி இந்த தெரில கேஸ் ஃபுல்லாக அப்படி தனித்தனியாக ஆகிட்டுருக்கு பண்ணியில் வந்ததுனால. சே, பண்ணியில் வந்தால் தண்ணி இல்லாமல் ஆகும், என்ன இது புதுசாக இருக்குது, எங்கேயும் தண்ணியே அடிக்கலை, என்னன்னு தெரியலையே. இது வேறு இப்போ காய வைக்கணுமே, லென்ஸு கொஞ்சம் கோலம் தான், மன்னிச்சுக்கோங்க, குறைக்கணும் இதை. இதெல்லாம் எப்படிங்க விட்டு போகிறது, மனசே வரமாட்டேங்குது பாருங்க. ஐயோ ஐயோ, கோபுரம் கொஞ்சம் தொடக்கிறேன். இதெல்லாம் எப்படி விட்டு போகிறது சொல்லுங்க. அடாடாடாடாடாடா, திஸ் இஸ் மை ஹாப்பினஸ். நோ, திஸ் இஸ் மை ஹாப்பினஸ். பேபி குயின், பேபி குயின், ஃபுல்லாக தண்ணி தண்ணி அடிச்சு அப்படி அடிச்சு பாருங்க, அப்படியே டஸ்ட்டு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ராபின் ப்ரோ, கீழே குதிக்கலாமா? செம்மையா இருக்குதுல, நீ யாருப்பா ஐபோன் வச்சுன்னு புளுத்துற? யார் ஐபோன் புளுத்திங்க நீங்களாம்? ஐபோன் வச்சுட்டு இவன் ஆடுற ஆட்டம் இருக்கே, கொஞ்சம் நான் ஜாட்டமாக ஆடுறா. ஆமா, வீடியோ ஆன் பண்ணாத வரைக்கும் நல்லா கெத்து காமிப்பான், வீடியோ ஆன் பண்ணிட்டா அப்படியே நாளே பாவட்டா, எனக்கே உள்ள தெரியாதுடா, அப்படியே நடிப்பான். இப்படி நடிச்சு நடிச்சா வீடியோவில் ஏமாத்துறாங்க கைஸ், பார்த்துக்கோங்க எப்படி நடிக்கிறான் பாருங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தானா, நீங்களே நல்லா பார்த்தீங்களா, லைவ் ஃபுட்டு லைவ் ரெக்கார்டிங் இது, எந்த ஒரு இதுவே கிடையாது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தான், வீடியோ ஆன் பண்ணதை பார்த்த உடனே நாளே பாவட்டா, நாளே பாவட்டா. சொல்லு, அப்புறம் ஒரு டைரக்ட் சொல்லுங்க, இஎம்ஐடா சொல்லு. வாங்குறோம் இதான் பண்ணிட்டுப்போம் பாருங்களேன், நான் சொல்கிற வீடியோ வரும் பாருங்கள் கைஸ். ஒரு கட்டை என் காலில் வந்து அடிச்சிச்சு கைஸ், ரோட்டில் இருந்தது. நான் அது சின்ன கட்டைன்னு சொல்லிட்டு நான் பாட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன், ஃப்ரண்ட் வீல் ஏறிச்சு, ஏறி அந்த கட்டை அப்படியே திரும்பி என் கால் கட்டை வரலையே அடிச்சிருச்சு ரைட் சைடுக்கு, செம்மையாக வலிக்குது. அம்மா,
வீங்கி இருக்குமா தான் அப்படியே மறுத்துருச்சு. என் கட்டக்கட்டில் என்னாச்சுன்னு தெரில, போய் பார்க்கணும். அப்படியே நம்ம வீங்க நம்ம மாதிரி ஃபீல் ஆகுது, அப்படியே மறுத்து போச்சு கேஸ். கட்டக்கடல ஃபீலே இல்லை. ஐயையோ, ஒன்றும் ஆகிடக்கூடாதுடா சாமி, பெருசாக ஒன்றாவில் பார்ப்போம். நான் வலிக்குது பயங்கரமாக. ஒருவேளை இந்த டயரை ஓட்ட முடியலையேன்னு ஃபீல் பண்ணதுனால என்னவோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்துட்டார் போல் கடவுள். ஃபுல்லாக காட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஆரம்பித்ததுலேருந்து காட் ரோட்டில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் தான் ஹைவே ஓட்டினேன், இது எல்லா காட் ரோட்ஸ் தான். இதுதான் தீர்த்தஹள்ளி ஊர் கைஸ். பார்த்துக்கோங்க எப்படி இருக்க நண்பர்களே, நல்லாயிருக்கா? இந்த ஹோட்டலில் தான் ஒரு தோசையை சாப்பிட்டு போதை ஆகிட்டோம் கைஸ். சரியான அப்படியே இந்த நெய்னெல்லாம் எண்ணெய் நல்லா சுட்டிருந்தானுங்க. செமையாக தூக்கம் வந்துருச்சு பயங்கரமாக. வாங்க கிளம்பலாம் வாங்க. அந்த ஃபோர்ட்டு பேர் தப்பாக சொல்கிறேன் நான், நாகரா ஃபோர்ட்டு. இங்கே தான் இங்கே 30 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. கிளம்பிடலாம், சீக்கிரம் போயிடலாம். இன்னும் ஒரு 23 கிலோமீட்டர் போகணும் அந்த இதுக்கு, நாகராக்கு. அது போயிட்டால் அங்கே போய்ட்டு கூட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அது போயிடலாம், 23 கிலோமீட்டர்ஸ் தானே. ஏதோ லிஸ்ட் எடுக்கிறாரு போல. இந்த இடத்துக்கா ரைட்டு, ஃபோர்ட் வந்து இந்த மலை மேலே தான் எங்கேயோ போன போல. நான் வந்து மேலே போகல, நான் சொல்லலாம் மேலே போகவே இல்லை. ஏன்னா 3 கிலோமீட்டர் ஏறி இறங்கணுமா, ஸோ செம்ம டயர்ட் ஆகிடும். நைட் ஃபுல்லாக வண்டி ஓட்டி கோவா வேறு போகணும். ஸோ நேற்று முன்னேநகரி ஏன்னதே செம்ம காண்டாயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து வேணாம், இந்த கடையிலே அப்படியே உக்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம். நான் எப்போயும் இப்படி பண்ண மாட்டேன், எந்த ஒரு இடத்த வந்தால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்து ஆசைப்படுவேன். பட் ஆனால் இந்த 3 கிலோமீட்டர் ஏறி இறங்குதுலாம் செட் ஆகாது கீஸ். சீரியஸ்லி செம்ம டயர்ட் ஆகிடும், அப்புறம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். இங்கே இங்கே ஜோஸ் அந்த ஜாக் ஃபால்ஸ் போகிறோம். அங்கே இங்கேருந்து 110 கிலோமீட்ரு. அப்படி அங்கே விசிட் பண்ணிட்டு எல்லாமே போகிற வழி தான், ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. கைஸ் 110 கிலோமீட்டர்ஸ் இன்னும் போகணும் ஜாக் ஃபால்ஸ்க்கு. அண்டு இது வந்து கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி காட் சிஸ்டன்ஸ் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொன்னாங்க. 30-40 கிலோமீட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அதுக்கு மேலே கொஞ்சம் ரோடு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இடத்துல என்ன பிரச்சனைனா கிலோமீட்டர் கம்மியாக தான் கைஸ் இருக்கும். அது எப்படி எப்படி சொல்கிறது, ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இந்த மாதிரி காட் ரோட்ஸு கொஞ்சம் ஆஃப் ரோடாக இருக்கும். அதை ரீச் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். கிலோமீட்டர் வச்சிங்களா முடிவு பண்ணவே கூடாது. அடுத்த தடவை அப்படினா கர்நாடகா வந்து அந்த நாகரா ஃபோர்ட்டு போய் பார்க்கணும். மேலே ஃப்ரெஷ்ஷாக வந்து போகல அப்போது, ஏதோ கமிட்மெண்ட் இல்லாமல். இந்த சிவமொக்கா ஏரியாவே சுற்றி பார்க்கவே 1 வாரம் ஆகுங்க நமக்கு, ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு. அது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. என்ன அது ஆக்சிடெண்ட்டா? அப்பா ரத்தமா? சி பான் பிராக்கா? நான் கூட பான் பிராக்கா பார்த்து ரத்தம் நினைச்சேன் கைஸ். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது ஜாக் ஃபால்ஸ்க்கு. 70 கிலோமீட்டர் முடித்தாச்சு. 253 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். 253.5 3 பாயிண்ட்ஸ் பெட்ரோல் இருக்குது. பார்ப்போம், போட்டு பார்ப்போம் எவ்வளோ தான் வருதுன்னு. 112 ரூபா லிட்டர். அவர் 390 தான் வச்சுருக்காரா, மைலேஜ் தர மாட்டேங்குதான். 14 தான் தருதான். 390 வச்சுட்டு பெட்ரோல் பங்க்கில் வர செய்கிறார் பார்த்தீங்களா. தேங்க்ஃபுல் ப்ரோ. 190 BS3 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 போவோம் ப்ரோ. BS4 நைச்சே. ஆமாம் ஆமாம் பழைய, ஏ ஆமாம் ஆமாம் அந்த மாடல் பழைய மாடல். டிக்கே பஸ். தேங்க்யூ. ஏ ப்ளூ கலர் இருக்குது பெட்ரோல். ஆ ஆ பில் நெய் கார்டு ரிசிப்ட் என்ன 5.88 லிட்டர்ஸ் 661 ருபீஸ். நல்ல மைலேஜ் தான், எனக்கே நல்லா கொடுத்துருக்கு. செக் பண்ணுறேன் பாரு நான் ஆல்ரெடி. எனக்கு கம்மி தண்ணி 46. இங்கே வா 253. ஓகேவா? 5.5 பாயிண்ட் எவ்வளோ ஓடிச்சு? 5.8 லாஸ்ட் பில் பாரு. 5.88 லிட்டர்ஸ். ஓகேவா? 253.5 ÷ 5.43. சே 50 வர மாட்டேங்குதேயா, என்ன பண்ணாலும். 43.1. ஷிட் ஷிட் ஷிட். பாய் 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 பாய். டாட்டா சொல்லுங்கள் ட்ரெயினுக்கு. பாய் 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 பாய். பார்த்து போங்க, சீக்கிரம் போய் தள்ள முதவி. ஏ ஏண்டா கத்துற? ஏய் கையில் தூக்கணுமா? அந்த அக்கா டாட்டா காசு போகலாம். பா பங்கம் பண்ணுறக்கா, பங்கம் பண்ணுறக்கா. கையில் சுற்றிக்கிறாங்க கைஸ்.
தேங்க்யூ. மணி கரெக்டாக 4 கைஸ், மணி 5. இதுக்கு மேலே நாங்கள் எங்கே கோவா போகிறது? நைட் ரைடு தான் திரும்பி வழக்கம் போல். எனக்கும் இந்த நைட் ரைடுக்கும் அப்படின்னா தான் கடைசியில் தெரியலடா எப்பா சாமி, எப்போ பார்த்தாலும் நைட் ரைடு. வெல்கம் டு ஜாக் ஃபால்ஸ். ஓகே வரேன். வெல்கம் டு வேர்ல்டு ஃபேமஸ் ஜாக் ஃபால்ஸ். இதுக்கே ஜாக் ஃபால்ஸ்னு பேர் வந்துச்சுன்னு தெரியலையே. வந்தாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. ஜாக் ஃபால்ஸ் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ராவின் ப்ரோ, எப்படி இருக்கு ஜாக் ஃபால்ஸு? கிளம்பு வெளிப்போ. கஷ்டப்பட்டு லக்கே எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன். முடிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு கீழே செம்மையா இருக்கியா? அப்படியே நவுறுங்க. கோவாக்கு 250 கிலோமீட்டர் சம்திங் காமிக்குது. தேங்க்யூ விசிட் அகெயின். ஓகே காய்ஸ் வரேன் காய்ஸ். பார்த்தீங்களா, இங்கே தான் இன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். செம்மையாயிடுச்சு. அண்ட் ஜாக் ஃபால்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது, சரியாக இருக்குது. இது நிறைய மூவிஸ்லாம் கூட வந்திருக்கு. நான் தான் அது வேறு ஏதோ ஊர் போகலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த ஊர் தான். செம்மையாக இருந்துச்சு ஜாக் ஃபால்ஸ். இன்னும் அது வந்து ரெய்னி சீசன்லாம் வந்தால் வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ வெள்ளம் வருமா அப்படியே ஒரு மாதிரி. இதெல்லாம் 6 மணி நேரம் காமிக்குது எஸ்டிமேஷன். கோவாக்கு நாங்கள் அந்த ஜாக் ஃபால்ஸ் வந்து போட்டோம். ஸோ 250 கிலோமீட்டர் சம்திங், சீக்கிரமாக போயிடலாம். ரோடு கொஞ்சம் சிக்கமாக இருக்கிறதுனால 6 மணி நேரம் காமிக்குது. நார்மல் ஹைவேனா நம்ம 3 மணி நேரத்துலேயே அடிக்கலாம். 250 கிலோமீட்டர் கரெக்டாக ஓட்டினா 3 மணி நேரத்தில் அடிக்க முடியும். ஹை, எல்லாரும் முன்னாடி அனுப்பிட்டேன். எனக்கு லைட்டாக தூக்கம் வருது, அதான் ஹாப்பி டென்ட் போட்டுருக்கேன். இது போட்டால் செம்மையாக டக்குன்னு ஏற்றி விடும். நாக்கு கடியில் வச்சுப்பேன், நார்மல் நல்லா சென்சிட்டிவாக நல்லா தூக்கி விடும், தூக்கம் போயிடும். நானும் அசார்ட் போட்டிருக்கேன் நண்பர்களே, பார்த்துக்கோங்க. நல்லா எரியுதா ரெண்டு சைடும்? ஆ, இதை போட்ட உடனே தான் ஒரு கிளிகிளிப்பு கிடைக்கும் நமக்கு. இந்த ஆப்பிடென்ட் போட்டால் தான் ஒரு புத்துணர்ச்சியே வரும். இந்த மாதிரி ரோட்ஸ் அதுவே கேட்டிங்களா? பேபி குன் வெடிக்கிற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? அது அப்படி தான் வெடிக்கும் சில சமயம். உங்கள் டியூக்கு ஏதாவது வெடிச்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். டவுன் ஷிட் பண்ண விடுற பட்டு புட்டு 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 வெடிக்கும். ஏ ஆண்டவா, ஏய், இது யார் மேலே தப்புன்னு சொல்லுங்கள். ஏன் மேலே தப்பு? ஏன்னா நான் தான் சென்டர் லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தேன். இதான் நம்மளோட லைன், இந்த லைனில் தான் இருக்கணும் நம்ம. ரெக்கார்ட் ஆகுது. அப்பாடா ரெக்கார்ட் ஆகுது. கைஸ் இதான் அந்த பிரிட்ஜு, பார்த்துக்கோங்க. சி அல்டிமேட்டில் இதுக்கு காசா? ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஓ, இதுக்கு ஆப்போசிட்டில் வேறு வராங்களா? ஆனால் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஈவினிங் டைமில் நிறைய க்ரௌடுக்கு போகிறாங்க. சரி, நல்லா இது பீஸ்ஃபுல்லாக இருந்த பிரிட்ஜை ரைடு கூட பண்ண முடியல. இதற்கு தான் இத்தனை நாள் காத்திருந்தேன்.
ஓ, இது ஏதோ கிராசிங் பிரிட்ஜ் போல உண்மையாவே. சக்சஸ்ஃபுல்லி இந்த பிரிட்ஜில் இறங்கியாச்சு. வாவ், நைட் டைமில் இந்த பிரிட்ஜில் லைட்டை எல்லாத்தையும் லைட்டை போட்டு விட்டு வந்தால் இன்னும் மஜாவாக இருக்கும் பார்த்தீங்களா. ஏய், கட்டாயிர போதியா? நீங்கள் வேறு எகிரி எகிரி குதிக்கிறீங்க. நைட் டைமில் ஆனால் ஒன்றுமே தெரில வியூ, பட் ஆனால் வர்றப்போ செம்மையாக இருந்துச்சு. இது ரெண்டு ஊரை கனெக்ட் பண்ணுறதுக்கான பிரிட்ஜு கேஸ், இது காசெல்லாம் இல்லை, ஃப்ரீ தான். ரெண்டு ஊர் மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக கட்டியிருக்காங்க இதை, ஜஸ்ட் பைக் மட்டும் போயிட்டு வர மாதிரி. எல்லாம் எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஏ, நான் மிஸ்டான். நான் சோலை தெரியுறேண்ணா. ரொம்ப நைட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம கோவா கிட்டே போயிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லை ரூம் கிட்டே போய்ட்டு கோவா கிட்டே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வந்து 220 இல்லை 200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். ஸோ எல்லாரும் வந்து நான் அப்படியே கோவா லிமிட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நாங்கள் மூடணுன்னு நீங்கள் எல்லாம் கோவா கரெக்ட் போய் பாருங்கள். 3, 2, 1, கோவா வந்தாச்சு. ஸோ பாருங்கள், இந்த பிரிட்ஜு வேறு லெவலில் இருக்குது. நான் போன தடவை வந்தப்போ கூட இந்த பிரிட்ஜில் நான் போகலன்னு நினைக்கிறேன். செம்ம பெரிய பிரிட்ஜு கேஸ் இது. ஸோ முன்னாடி போயிட்டான், நம்மளும் போவோம். அதுவும் இல்லாமல் இந்த டைமில் வந்ததில் செம்ம காலியாக வேறு இருக்குது. ஸோ இன்னும் நாங்கள் வந்து ரூம் கிட்டே போகிறதுக்கு ஒரு 15-18 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்காக தான் நாங்கள் கோபுரம் மாட்டி வீடியோ எடுத்தேன். இன்னும் 24 கிலோமீட்டரா? இன்னும் 13 கிலோமீட்டரா? அப்போ அடி, போயிட்டா போயிட்டா. ஃபேஸ் கரெக்டாக நான் எழுந்தது பார்த்திங்கன்னா மார்னிங் 4:30 எழுந்தேன். 4:30 எழுந்து நாங்கள் 5:30 வண்டி எடுத்தோம். 5:30 இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:00 ஆக போகுது, நைட் 2. ஸோ இப்போ வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3 மணி நேரம் நாங்கள் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், 24 மணி நேரம் வண்டி ஓட்டின கணக்கு வந்துடும். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா குரூப் ரைட்னால நாங்கள் நிறைய இடம் வேறு விசிட் பண்ணோம், அதுவும் குரூப் ரைடு வேறு. ஸோ எல்லா இடத்துலையும் கொஞ்சம் டைம் அப்படி இப்படி 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 போய் 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 அப்படியே ஃபுல் டயர்டு. 22 மணி நேரம் நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டுருக்கோம் இந்த ஜாக்கெட் இந்த கருமத்தெலாம் மாட்டிக்கிட்டு. யோசிச்சு பாருங்கள், அம்மா செம்ம டயர்டாக இருக்குது. நிறைய ஸ்ட்ரென்த்து வேணும் கைஸ், நிறைய ஸ்ட்ரென்த்து இருந்து இது பண்ணால் ஓகேவா இருக்கும். நல்லா சரி, வேற ஆடா நம்ம நினச்சிட்டு அடாடா என்ன அழகாக இருக்கு ஷிப்பு கைஸ் அதெல்லாம். ஏய், எங்கடா அந்த ரூம் இருக்குது, தயவு செஞ்சு ரூமுக்கு கொண்டு. இப்போ ரூமுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நான் போய் பட்டு மட்டை ஆகிடுவேன். இவ்வளோ 3 நாளாக அப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால தான் என்னால் வீடியோ சுத்தமாக எடிட் பண்ண முடியல. ஃபுட்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளேயே நான் தூங்கிடுறேன். ஃபுட்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்டு அப்படியே பட்டுனா அப்படியே தூங்கிடுவேன். திரும்பி அப்படியே பார்த்து எடுத்து லேப்டாப் எடுத்து வச்சுட்டு என்னால் முடியல கழிச்சு, என்னால் முடியல முடியல நண்பர்களே, என்னை மன்னிச்சுக்கோங்க. வீடியோ ட்ரிப்பில் எடிட் பண்ணாததுக்கு. கோவா வைப்ஸ். ஏ, கோவா வந்தாச்சு. லாஸ்ட் வந்தப்போ என்ன சோலு, அக்கா நல்லா இருக்காங்களா? அக்கா நல்லா இருக்காங்களா? சோல் அப்படியே பார்த்துட்டே வரா. கோவா இஸ் மை கண்ட்ரி. நானா எப்பயும் மாட்டேன். நீ என்ன நல்லா பண்றன்னு பார்க்கணும்ல. கைஸ்,
இதோட வந்து நான் வீடியோ வந்து கோவால வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்னச்சு பாத்தீங்கன்னா, ரூம் தெரிய நாங்க வந்து ரொம்பவே வந்து அலைஞ்சிட்டு இருந்தோம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட நாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கிட்ட நாங்க வந்து ரோட்ல நின்று இருந்தோம். நல்லா வந்து ஒரு சின்ன கல் வந்து அங்க இருந்தது, அங்கேயே போய் வந்து உட்காந்து போய் செட்டில் ஆயிட்டேன். செம்ம தூக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 22 hours கிட்ட நாங்க வந்து வண்டி அதாவது கிளம்பி 22 hours நாங்க கண்டினியூஸா வந்து வண்டி ஓட்டி அங்கங்க நின்று பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டே இருந்ததுனால செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரூம் எடுத்து கோவால வந்து அங்கே போய் அப்படி தூங்கியாச்சு. தூங்கிட்டு மறுநாள் காலில் இருந்தால் நான் வந்து வளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண, அதுக்கப்புறம் எந்த வளாகமும் வந்து எடுக்கல. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வந்து பார்ப்பீங்க. அண்ட் கெஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கேஸ். ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் எல்லாருக்கும் வந்து பை பை. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரிப் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வந்து நார்மல் வீடியோஸ் வந்து பிளாக்ஸ் தான் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எல்லாரையும் வந்து அதில் வந்து நான் மீட் பண்ணுறேன். பை பை.